ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்க சாம்பார்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாம்பார் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கழுவிட்டு பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அது கூட பச்சை மிளகாய் வந்து ரெண்டு உடச்சி போட்டுக்கலாம். இப்போது பூண்டு வந்து ஒரு 10 பல், அதே வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆயில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டோன்னே இப்படி பொருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு இருக்கோம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ காயை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வேக வச்சோம் இல்லையா, அதுலேருந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போது காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பில் வேக வைக்கும்போதே வந்து நமக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால நம்ம சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வரமிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால புளி தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அது கூட நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பருப்பு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தளவு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்தளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு அரை சொம்பு அளவு தண்ணி. பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும், ஆறுனுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் விட்டுட்டேன். சாம்பார் கொதிக்குது, அதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான டெலிஷியஸான த்ரிக்கா முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி.